இன்று வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றது. அதில் கல்வித்துறையும் ஒன்று. அந்த வகையில் இ லேர்னிங் என்று கூறப்படும் இலத்திரனியல் கற்கை நெறி இன்று பலராலும் பேசப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் இ லேர்னிங் பற்றி கலந்துரையாடப் போகின்றோம். இது குறித்து எம்முடன் கலந்துரையாடுவதற்கு மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் சர்வேஸ்வரன் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சர்வேஸ்வரன். வணக்கம் ரமேஷ் அவர்களே. முதலாவதாக இ லேர்னிங் அல்லது இலத்திரனியல் கற்கை நெறி என்றால் என்ன? ஆமாம், நிச்சயமாக இ லேர்னிங் அல்லது இலத்திரனியல் கற்றல் முறை என்பது இலத்திரனியல் ஊடகம் ஊடாக இலத்திரனியல் ஊடகத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு கற்றல் செயற்பாட்டையும் நாங்கள் இந்த இ லேர்னிங் என்ற இந்த பகுதிக்குள் நாங்கள் அடக்கிவிடலாம். உதாரணமாக அது ஒரு இணையதளம் ஊடான ஒரு கற்றலாக இருக்கலாம், அல்லது குறுவட்டு அல்லது இந்த சீடிகள் ஊடான கற்றல் முறையாக இருக்கலாம். அதாவது இந்த இலத்திரனியல் ஊடாக நடைபெறும் இந்த கற்றல் முறைகளை நாங்கள் இந்த பகுதிக்குள் அடக்கிவிடலாம். இலத்திரனியல் முறை இலங்கையில் எவ்விதம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது? அதாவது இலத்திரனியல் நூடாக கல்வி கற்றல், இணையத்தினூடான கல்வி, இவை இலங்கையில் எவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்றது? நிச்சயமாக இன்று இலங்கையிலே இந்த முறையான கற்றல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த இ லேர்னிங் அல்ல இலத்திரனியல் கற்றல் முறையின் நாங்கள் வளர்ச்சியை பார்த்தோமானால், ஆரம்பத்திலே அவர்கள் இந்த சிடிஎன் அடிப்படையான, அதாவது குறுவட்டின் அடிப்படையிலான இந்த கற்றல் முறை இருந்தது. அதன் பிறகு வேர்ச்சுவல் லேர்னிங் என்வியார்மெண்ட் என்ற அடிப்படையில் இந்த கற்றல் செயற்பாடுகள் இருந்தது வெளிநாடு. பின்னர் அவர்கள் இன்று வந்துள்ள படிநிலை தான் இந்த இ-லேர்னிங் 2, அதாவது இ-லேர்னிங் இந்த கற்றல் செயற்பாட்டின் அடுத்த படிநிலை, இரண்டாவது படிநிலை. இலங்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் நேரடியாக இந்த இ-லேர்னிங் 2 அல்லது இந்த இலத்திரனியல் கற்க முறையின் இரண்டாவது படிநிலையை தான் நாங்கள் நேரடியாக சென்றுள்ளோம். அதாவது நாங்கள் குறுவட்டு, பின்னர் வேர்ச்சுவல் லேர்னிங் என்வயர்மெண்ட், பின்னர் இந்த இரண்டாம் நிலையை அடையாமல் நாங்கள் நேராக இரண்டாம் நிலைக்கு நாங்கள் கால் பதித்திருக்கிறோம். அதொரு மிகவும் நல்ல ஒரு முக்கியமான விடயம். இலங்கையை பொறுத்து எடுத்துக்கொண்டோமானால், நாங்கள் இன்று இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிலும் இந்த இ-லேர்னிங் பயன்படுத்தப்பட்டு வருகிறது, கற்பிக்கப்பட்டும் வருகிறது. அதாவது முதுநிலை பட்டதாரிகளுக்கு இது ஒரு பாடமாக கூட இன்று இலங்கையில் இந்த இ-லேர்னிங் என்பது இருந்து வருகிறது. இதன் முக்கியத்துவம் எந்த வகையில் இருக்கின்றது? அதாவது இலங்கையின் இளைஞர்களை பொறுத்தவரையில், இளைஞர்கள் மட்டுமல்லாது சிறுவர்கள் கூட, மாணவர்கள் கூட இது முறையாக கற்றல் வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் காணப்படுகின்றது. இது எந்த அளவில் முக்கியம் பெறுகின்றது? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி. நாங்கள் இன்று இலங்கை எடுத்துக்கொண்டோமானால், முக்கியமாக நீங்கள் மாணவர்களை குறிப்பிட்டீர்கள், அது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயம். இலங்கையிலே இன்று அரசாங்கம் OLPC ஒருவருக்கு ஒரு கணினி என்ற அந்த திட்டத்தின் மூலம் ஆண்டு 1 முதல் ஆண்டு 5 வரையான மாணவர்களுக்கு இன்று அவர்களுக்கு சொந்தமாகவே ஒரு மடிக்கணினி, லேப்டாப்பை வழங்கி, அதை நாங்கள் லேப்டாப் என்று சொல்வதை விட OLPC என்று சொல்வோம், 1 லேப்டாப் பெர் சைல்டு. அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் ஊக்குவிக்க தொடங்கியிருக்கிறார். இந்த அடிப்படையில் இன்று இலங்கையில் கூட சில பாடசாலைகளில் இந்த விதமான OLPC வழங்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஆரம்பம்தான். இதன் அடிப்படையில் ஏனைய பாடசாலைகளிலும் ஆண்டு 1 தொடக்கம் ஆண்டு 5 வரையான மாணவர்களுக்கு இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த OLPC வழங்க உள்ளார்கள். அதன்படி பார்த்தோமானால், அவர்கள் சிறு பராயத்திலிருந்தே இந்த கணினி கல்விக்கு, இந்த கணினிக்கு அவர்கள் பழக்கப்பட்டவர்களாக வரப்போகின்றார்கள். இந்த நிலையிலேயே இந்த கணினி ஊடான இந்த கற்க நெறி என்றது மிகவும் முக்கியத்துவப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அதனோடு பழகி, அதனோடு வேலை செய்ய பழகிக்கொள்வார்கள் சின்ன வயதிலிருந்தே. ஆனால் நாங்கள் இப்போ உள்ள இந்த பெரியவர்களை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த கணினி இன்று மிகவும் பிரயோசனமாக இருக்கிறது, இந்த இலத்திரனியல் கற்க. ஏனென்றால் இன்று பார்த்தோமானால் பெரும்பாலானவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்கிறது. அதாவது அவர்கள் இந்த இலத்திரனியல் ஊடகம், இந்த அல்லது இந்த இன்டர்நெட், கணினி இவர்களுக்கு பயன்படுத்தி தொடங்கியிருக்கிறார்கள் இந்த ஊடகங்களை. ஆகவே இந்த அடிப்படையில் பார்த்தால், இலத்திரனியல் கற்க நெறியை நாங்கள் இலங்கையிலே தொடங்குவது அல்லது நடைபெற்றுவது ஒரு சாத்தியமான விடயம்தான், நடைபெற்று கொண்டும் இருக்கிறது இப்பொழுது. இலத்திரனியல் கற்கை முறையில் பல்வேறு வகைகள் காணப்படலாம். எத்தகைய வகைகள் காணப்படுகின்றன குறித்து கூற முடியுமா? ஆமாம், நிச்சயமாக இலத்திரனியல் கற்க முறையிலே வகைகள் எனும் பொழுது, நாங்கள் இந்த
சிடி, அதை நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல இந்த சிடியை அடிப்படையாக கொண்டு ஒரு குறுவட்டுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கற்க முறை இருக்கிறது. இணையதளங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கற்க இருக்கிறது. இன்று ஏன் நாங்கள் இன்று நாங்கள் பெரிதாக பேசும் இந்த பிளாக்கிங், இந்த பிளாக்கிங்கை அடிப்படையாக கொண்டு பிளாக்கிங் அடிப்படையாக கொண்ட ஒரு கற்க நிறை கூட நாங்கள் இன்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது இன்னும் சாத்தியப்படுத்தப்படவில்லை, ஆனால் அது சம்பந்தமான ஒரு ஆரம்பம், அது சம்பந்தமான ஒரு தொடக்கம் என்று செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இதன் இந்த பாகுபாடுகளை எடுத்துக்கொண்டால் அதன் பயன்பாடு அவர்கள் வந்த அந்த பின்னணி, இதன் அடிப்படையில் அவர்கள் வெவ்வேறு விதமாக இதை பாகுபடுத்திக் கொள்வார்கள். ஆமாம், நியமப்படுத்தப்பட்ட ஒரு பாகுபாடு நாங்கள் சொல்ல முடியாது, பாகுபாடு ஒன்று இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியாது இருக்கிறது. சர்வதேச ரீதியாக எடுத்துக்கொண்டோமானால் இலங்கை ஒரு வளர்ந்து வரும் நாடு. இருந்தாலும் கல்வி அறிவியல் 89% கொண்டுள்ளது. ஆனால் இந்த இலத்திரனியல் கற்கை முறை மக்களை எவ்வாறு சென்றடைகின்றது? இதில் சில பிரச்சனைகள் காணப்படுகின்றதா, அதாவது இடர்பாடுகள் காணப்படுகின்றதா? நிச்சயமாக. அடுத்த முக்கியமான விடயம் என்றால், இந்த இலத்திரனியல், இந்த இடத்துல நாங்கள் இலத்திரனியல் கற்கை நெறி மூலம் கிடைக்கும் நன்மைகளை பார்த்துவிட்டு அதனால் ஏற்படுற பிரச்சனைகளையும் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். இதன் நன்மைகள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால், நாங்கள் ஒரு பாடசாலை ஒரு வகுப்பறைக்கு சென்று அங்கு ஆசிரியர் இருப்பார். அது பாரம்பரிய முறை கல்வி அடிப்படையில் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இருப்பார். அவர் எங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்குவார், நாங்கள் அதன்படி செயற்படுவோம். அங்கு நாங்கள் வகுப்பறைக்கு சென்று, அதாவது முழு நாளும் செலவிட்டு படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த இலத்திரனியல் கற்களின் முதலாவது தாற்பயம் என்னென்றால், நாங்கள் செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங், அதாவது எங்களுடைய வேகத்துக்கு நாங்கள் கற்றல்களை மேற்கொள்வது. அந்த குறித்த கற்கை நெறி அதுக்குரியான அடிப்படைகள் எல்லாம் இந்த இலத்திரனியல் ஊடகம் மூலம் எங்களுக்கு கிடைக்கும். அது உதாரணமாக நாங்கள் இணையம் என்று வைத்துக்கொள்ளும், இணையத்தின் ஊடாக எங்களுக்கு அந்த கற்றல் அறிவுறுத்தல்கள் கிடைக்கின்றன. நாங்கள் எங்களுடைய வேகத்தில், சில மாணவர்கள் மிக வேகமாக அவர்கள் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வார்கள். சில மாணவர்களுக்கு அதில் நிறைய நேரத்தை செலவிட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். சில மாணவர்கள் சில விடயம் விளங்காவிட்டால் அவர்களுக்கு அதன் பிறகு அவர்கள் அதை மேற்கொள்ள மாட்டார்கள். அது சம்பந்தமாக, ஆகவே இந்த விதமாக இந்த செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங், அதாவது எங்களுடைய வேகத்திலே நாங்கள் கற்கக்கூடிய இந்த வழிமுறையை இந்த முதலாவது இந்த இலத்திரனியல் இ லேர்னிங் எங்களுக்கு வழங்குகிறது. அடுத்ததமாக செலவு குறைவு. உதாரணமாக இந்த இலேர்னிங் இந்த திட்டத்திலே நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு பணத்தை செலவு செய்து நாங்கள் இது சம்பந்தமான இந்த கண்டென்ட், அதாவது இலேர்னிங் உள்ளடக்கங்களை நாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் பின் நாங்கள் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட கண்டென்ட்டை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கற்கனர்களை மேற்கொள்ளலாம். ஆனால் இவ்வாறான ஒரு விடயம் இருக்கின்றது, அதாவது இலங்கையின் கல்வியறிவை எடுத்து பார்க்கும்போது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது சற்று அதிகமாக இருப்பதற்கான காரணம் இலங்கையின் இலவச கல்வி முறை என்று கூறலாம். நிச்சயமாக. இந்த இலத்திரனியல் கல்வி எத்தகைய எந்த வகையில் மக்களை சென்றடையும், அதாவது இலகுவில் சென்றடையுமா, எவ்வாறு இலவச கல்வி முறையோடு இதை ஒப்பிடுமிடுத்து எவ்வாறு இருக்க போகின்றது? நிச்சயமாக இலவச கல்வி முக்கியமான இலங்கை போன்ற நாடுகளுக்கு இது மிகவும் முக்கியமான விடயம். ஏனென்றால் இலங்கை பார்த்தோம்னால் பெரும்பாலான இந்த அறிவு புலமைகள் இந்த கொழும்பு அல்லது இந்த முக்கியமான இடங்களை சார்ந்தே இருக்கிறது. பெரிய அதாவது நிறுவனங்கள், ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆகவே இவ்வாறான புலமையாளர்களின் அறிவு கிராமங்களை சென்றடைவதில்லை. ஆகவே இந்த இலேர்னிங் மூலம் நாங்கள் அந்த பாடசாலைகளை இணைக்கும் இடத்து இவ்வாறான, அதாவது உதாரணத்துக்கு ஒரு புலமையாளர் கொழும்பிலிருந்து கொண்டு தன்னுடைய விரிவுரையை வழங்கலாம். அவை இணைய ஊடகமாக சென்று எல்லா பாடசாலைகளையும் மாணவர்களையும் சென்றடையும். ஆகவே இவ்வாறான வழிமுறைகள் மிகவும் பிரயோசனமான இலங்கைக்கு. அதாவது இலவச கல்வியை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இன்று பார்த்தோமானால் இலங்கையில் உள்ள பாடசாலைகள் எல்லாம் இந்த ஸ்கூல் நெட் என்ற அமைப்பின் கீழ் இணைக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த மாதிரியான இலேர்னிங் என்பது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதாவது ஒரு இடத்திலிருந்து அறிவு புலமையை நாங்கள் இன்னொரு இடத்துக்கு பகிர்ந்து கொள்வதற்கு இது மிகவும் ஒரு வசதியை அளிக்கிறது. சில விடயங்களை குறிப்பிட்டு கூற முடியும், அதாவது பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையிலும் பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த இலத்திரனியல் கல்வி எவ்வாறு அவர்கள் பயன்படுத்துவார்கள், ஆசிரியர்கள் கூட இதை எவ்வாறு அவர்களுக்கு வழங்குவார்கள்? நிச்சயமாக.
முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த இலத்திரை இலேர்னிங்கிலே மாணவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அதாவது பாரம்பரிய வகுப்பறையிலே ஆசிரியருக்குத்தான் கூடின ஒரு பலம் இருக்கிறது. ஆனால் இங்கு மாணவர்களை இந்த கற்றல் முறையிலே மாணவர்கள், அதாவது தாங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு முதலாவது தேவைப்படுகிறது. அது நாங்கள் ஊட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் பின் பார்த்தோமானால் எவ்வாறு அவர்கள் இந்த கற்றல் முறையை ஏற்படுத்துகிறார்கள். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னது போல், நாங்கள் இலங்கையிலே காலடி எடுத்து வைப்பது இந்த இலேர்னிங் 2வது பதிப்பு, இலேர்னிங் 2 என்ற அடிப்படையில். அது என்னத்தை சொல்கிறது என்றால், இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங். அதாவது நாங்கள் உதாரணமாக இன்று நாங்கள் பார்த்தோமானால் எல்லாரும் பிளாக் வைத்திருக்கிறார்கள், விக்கி பேட்டி பேசுகிறோம், சட்டை பேட்டி பேசுகிறோம். இவ்வாறான ஊடகங்கள் ஊடாக ஃபோரம்ஸை பற்றி பேசுகிறோம், முக்கியமாக கருத்துக்களங்கள். இவ்வாறான ஊடகங்கள் ஊடாக எப்படி அறிவு பகிரப்படுகிறது, இதைத்தான் இந்த இலேர்னிங் 2 என்பது பேசுகிறது முக்கியமாக. ஆக இந்த அடிப்படையில் இன்று இலங்கையில் கற்க நெறிகள் மேற்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், ஆசிரியர் ஒரு திறந்த கேள்வி, அதாவது ஒரு கேள்வி அதன் எத்தனை வகைகள் இருப்பது என்று கேட்க மாட்டார், இதை பற்றி ஆராய்க, அவ்வாறான ஒரு ஓப்பன் குவெஸ்டன்ஸை கொடுக்கும் இடத்து அது சம்பந்தமாக மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். கருத்துக்களமாக இருக்கட்டும், அல்லது விக்கி என்ற அந்த ஊடகத்தை பயன்படுத்தி சில மாணவர்கள் சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு அறிக்கையை அவர்கள் உருவாக்கக்கூடிய வசதி இருக்கிறது. இவ்வாறான அந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் தான் இந்த இலேர்னிங் 2வின் அடிப்படை. இது இலங்கையிலே இன்று சிறப்பாக பல்கலைக்கழக மட்டத்திலே நிச்சயமாக சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மாணவர்கள் அல்லாத இணைய பொதுமக்கள் இதை எவ்வாறு பயன்படுத்துவார்கள்? அதாவது பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் பயன்படுத்துவார்கள், பாடசாலைகளில் இது உட்புகுத்தப்பட்டுள்ளது. இணைய மக்கள் இதனை எவ்வாறு பயன்படுத்துவார்கள், அவர்களுக்கு எவ்வாறு இது உபயோகமாக இருக்கும்? நிச்சயமாக, உதாரணமாக இந்த கம்பெனிகள் அதாவது கூட்டு ஸ்தாபனங்கள், இந்த மாதிரியான ஸ்தாபனங்கள் எல்லாம் தங்களுடைய பயனாளர்களை ட்ரெயின் பண்ணுவதற்கு இந்த இலேர்னிங் இதை பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக நாங்கள் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துக்கொண்டால், அவருடைய வேலை ஒவ்வொரு இடமாக தெரிந்து அவருடைய அந்த பணிகளை செய்வதாக இருக்கும். அவ்வாறானவர்களுக்கெல்லாம் இந்த இலேர்னிங் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே இன்று இந்த கம்பெனிகள் கூட தங்களுடைய இந்த அதாவது அவர்களை ட்ரெயினிங், அவர்கள் பயிற்சிப்பட்டவர்களை இந்த இலேர்னிங் ஊடாக செய்ய முயற்சித்து வருகிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்ட இந்த சாதாரணமான மக்களை எடுத்துக்கொண்டால், அவர்களுக்கு இலேர்னிங் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இலேர்னிங் கற்க முறையில் சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் முக்கியமான இந்த சான்றிதழ் பயிற்சியினர்கள், அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ், அவையெல்லாம் இன்று இலேர்னிங் மோடில் கிடைக்கின்றன. ஆகவே அவர்கள் தங்களை அங்கு பதிவு செய்து கொள்வதன் மூலம் குறிப்பிட்ட அந்த இலேர்னிங் பெற்றுக்கொள்ளக்கூடியான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இங்கு நான் அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் இணையத்தில் கிடைக்கும் எல்லா கண்டென்ட் உள்ளடக்கங்களையும் நாங்கள் இலேர்னிங் என்று சொல்ல முடியாது. இலேர்னிங் என்ற இந்த இதற்குள் அடக்கிவிட முடியாது. அங்கு அந்த கண்டென்ட்டோடு இன்னொரு பகுதி எங்களுக்கு சேர வேண்டும். அதுதான் நாங்கள் ஆசிரியருடைய புலமை, அதாவது ஆசிரியர் குறித்த கண்டென்ட்டை அல்லது குறித்த உள்ளடக்கங்களை ஒரு விதத்தில் ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் தன்னுடைய அறிவுக்கேற்ற முறையில். அதாவது இதன் பின் இதை கற்றால்தான் அது பிரயோசனமாக இருக்கும். அவ்வாறு அறிவுறுத்தலின்கேற்ப ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த கண்டென்ட்டையே நாங்கள் இலேர்னிங் என்ற பகுதிக்குள் அடக்கலாம். ஆகவே அவ்வாறு அந்த அவசியப்பட்டதால் நாங்கள் இந்த இலேர்னிங் இந்த கோர்சஸ் அல்லது இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸை நாங்கள் நாட வேண்டியதாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி இலகுவில் கிடைக்க வேண்டும் எனும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட விடயம் இது. இது குறித்து பல்வேறு இலத்திரணியல் கல்வி குறித்து பல்வேறு விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.